இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, நேற்று நைட் நல்லா மழை பெஞ்சிருக்குது. ஸோ வயலில் நிற்கிற தண்ணியெலாம் வந்து திறந்து விட, இது என் கையில் திறந்து விட போகிறேன். இது மூலயமா எல்லாருக்கும் என்ன சொல்ல போகிறேன்னா, மழை பெய்கிற டைமில் எப்படி வந்து நம்ம பயிர்களை வந்து காப்பாற்றுறதுன்றது தான். நைட்டோட நைட்டாக மழை பெய்யுது அப்படின்னா, மறுநாள் கொஞ்சம் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணணும். காலையில் கழனிக்கு சீக்கிரமாக வந்து இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம 2 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் தண்ணி கட்டினா போதும். அவ்வளோ தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை திறந்து விட்டுடணும். எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம திறந்து விட்டுடணும். அப்படி இல்லை அப்படின்னும் போது நமக்கு உள்ளவே தேங்கிடுச்சுன்னா வேர்வைகள் நோய் வர்றதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த டைமில் மழை தண்ணியில் பயிர்களுக்கு நோய் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இந்த வருது பார்த்திங்களா தண்ணி, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏரிலேருந்து ஒன்றும் வரல. அந்தாண்ட கயனிலேருந்து இந்த பொதாருக்கு அந்தாண்ட பக்கம் இருக்கிற கயனிங்கள்லாம் இருந்து தான் வருது. அந்த பயிர்கள் ஏதாச்சும் நோய் இருந்து அந்த பூச்சி இதெல்லாம் அடிச்சுன்னு வந்து அப்படி இப்படி ஏதாச்சும் ஒரு கொலாபரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தான் வருவீங்க. இது வழியாக ஜாயின் ஆகிட்டு நம்ம பயிர்கள்லையும் வந்து அடிச்சு விட்றோம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொக்குங்களுக்காக அங்கங்கே அந்த குச்சிங்கெலாம் நட்டு வச்சு விட்ருங்க. கொக்குங்க கிட்டேருந்து பாதுகாத்துக்கலாம். அப்பயும் வந்து உக்காரந்தான் புழுவை ஓவராக சாப்பிட்டு போயிடும். அதுங்க பூச்சிங்களை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் புழுவையும் சாப்பிட்டு போயிடும். அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால தான் கொக்கு உக்காரக்கூடாதுன்றது. வேறு என்ன சொல்கிறது, எப்படி இருப்பாருங்க, மழை பெஞ்சு கிளாரிட்டி வரலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க. உங்க மரம் தான், எத்தனை முறை அடி வாங்கி மறுபடியும் தொழுத்து வருது பாருங்க. அடி வாங்கினாலும் பரவாயில்லடா, நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது பாதாம் மரம் என்னாச்சு பார்த்தீங்களா, தண்ணி போகுது தெரியுது அவங்களுக்கு. வீடியோலாம் தண்ணியில் லேசாக போகுது பாருங்க. எலி வலை தான் காரணம். அவனுங்களை தான் முடிச்சு கட்டணும்னு பார்க்குறேன், முடிக்க முடியல. வந்துக்கினே இருக்கிறானுங்க 300 பருவத்து வீரர்கள் மாரி அவனுங்க. ஒருத்தனை சாவடிச்சா இன்னொருத்தன் வந்துக்கினே இருக்கிறானுங்க. எங்கே தான் வரானுங்க தெரியல. பாதாம் மரத்தோட நிலைமை பாருங்க, ஃபுல்லாக புழு வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படி இப்படி நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இதை பார்த்துக்க முடில. இந்த கிளைமேட்டு அந்த க்ரீனுக்காகவே நான் வீடியோ எடுத்து போகிறேன் டெய்லி. சிட்டியில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், யூடியூப் சேனல் ஆரம்பித்தது முக்கியமான காரணம் ஏற்கனவே இருக்கிற விவசாயிகளுக்காக மட்டும் இல்லாமல் புதுசாக வரக்கூடியவங்க ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும். அக்ரிகல்ச்சர்னால் எப்படி இருக்கும், விவசாயிகளோட வாழ்க்கை எப்படி, அவங்க படுற கஷ்டம் எப்படி, மற்ற சேனல் மாதிரி இல்லாமல் இவ்வளோ ஏக்கர் இருந்தால் இவ்வளோ பயிர் வைக்க முடியும், அதில் இவ்வளோ சம்பாதிக்கலாம், 1 ஏக்கரில் 1 லட்சம், 50 சென்டில் 5 லட்சம் அப்படிலாம் இல்லை. என்ன நடக்குது ரியாலிட்டி, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, இன்னும் போக போக அதெல்லாம் நான் பண்ணலான்னு இருக்கேன். காசுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிடணும், எல்லோரும் மாதிரியும் இல்லாமல். அதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ தொட முடிச்சுக்கிறேன். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பை.